யூடியூப்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள், இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். வணக்கம் நெட் டிவி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2018 படங்களில் வந்து ஃபீமேல் ரோலாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சப்போர்ட்டிங் ரோலாக யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, அதில் 10 பேரை பற்றி தான் நான் பேச போகிறேன். யார் ஃபஸ்ட்டு பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம், அதாவது பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படத்துக்காக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஒரு மாதிரி ரகடாக பார்த்துருப்போம், என்ன சொல்கிறது, பழையப்பாவில் ஒரு நீலாம்பரியாக பார்த்துருப்போம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாகுபலியில் வந்து ராஜா மாதாவாக பார்த்துருப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த படத்தில் சீரியஸாக இருப்பாங்க, ஒரு கட்டத்து மேலே அப்படியே அதை பயப்படுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம் சரண்யா பொன்வண்ணன் மேம். எப்பயுமே சரண்யா பொன்வண்ணன் மேம்னாலே காமெடி தான், செம்ம ஜாலியாக பண்ணுவாங்க. ஜுங்கான்ற படத்தில் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, அம்மா கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி நான் வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், அவங்க ஒரு லோக்கல் லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அல்ட்டியாக இருக்கும். அடுத்ததான் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம ஆண்ட்ரியா அவர்கள். ஆண்ட்ரியானாலே சும்மா தரம் தான் பையன், ஏன்னா வந்து அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். தரமணியாக இருக்கட்டும், இப்போ வந்து வடச்சனையாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ரோல்ஸில் வந்து அவங்க வரலட்சுமி சரத்குமார் இந்த கேரக்டரை வந்து நம்ம யாராலுமே மறக்க முடியாது தமிழ் சினிமாவில். ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்றாங்க, இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் வந்ததுன்னா நம்ம கேரக்டர் வர்றது வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி ரோல்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோயினா இருந்தா நம்ம எல்லாருமே நினைப்பாங்கன்னா நம்ம ஹீரோஸ் கூட டுயேட் பண்ணோம் அப்படி தான் நினைப்பாங்க, பட் இவங்க அப்படி இல்லை, நான் பண்ணுறதா இருந்தால் லீட் ரோலாக தான் பண்ணுவேன், எனக்கு அந்த கேரக்டரை சப்போர்ட்டிங்காக நம்ம தான் அந்த இதுவே அந்த ஸ்டோரியே தாங்குறதா இருந்தால் அந்த படத்தையே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாரி 2 அண்ட் சர்க்கார். சர்க்காரில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் அந்த வில்லி ரோலில் அப்படி போயிட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்களோட லுக்கு, அந்த நடலாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இப்படி தாண்டா இருப்பாங்க அந்த கேரக்டரில் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி உள்ள தோண வைக்கும். அதேமாதிரி மாரி 2லையுமே வந்து அந்த மாரி 2, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாரி தனுஷை வந்து ஒரு கேரக்டராக மாற்றுறதுக்கு வந்து இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இவங்க இல்லைனா அந்த கேரக்டர் வந்து மாறியே இருக்காது, அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். அதுதான் அந்த மாரி 2ஓட விஷயமா இருக்கும். அதனால இந்த வரலட்சுமி சரத்குமார்ன்றவங்க வந்து வேற லெவலுங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையான ரோல்ஸ் மட்டும் சூப்பராக பிக் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்துஜா. யார் இவங்க? அதுதான் இடி இல்லை எவனோ அந்த தளபதி தான் வரணும், அதில் அந்த தங்கச்சி பாட்டில் ஒருத்தவங்க வந்துருவாங்களே அவங்க தான் இந்துஜா. மெர்குரி படத்தில் வெறும் அந்த வாய், அதை பார்த்தீங்கன்னா காது கேட்காத ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சில பேர், அதாவது பார்த்தீங்கன்னா டைலாக்ஸே இருக்காது, மேக்ஸிமம் டைலாக்ஸ் இல்லாத ஒரு படத்தை வந்து நம்ம கார்த்திக் சூப்பராக கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பாட்டேல். அவங்க வந்து எந்த படத்தில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, காலா படத்தில். இவங்க யார் பாடின்னு யோசிக்கிறது புரியுது, யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி பாட்டேல் வந்து எந்த ரோலில் பண்ணியிருப்பா பார்த்தீங்கன்னா, கடைசி பையனோட லவ்வராக பண்ணியிருப்பாங்க, ஒரு குஜராத்தி பொண்ணா. இந்த பேர் ஒரு குஜராத்தி பொண்ணு எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. அடுத்ததா யாஷிகா ஆனந்த், இருட்டறையில் முரட்டு கொத்து. அந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க, பார்த்திருந்தாலும் டிஷ்யூ பேப்பரை கையில் வைக்காம இருந்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் ஒரு படம். எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமா போய் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் யாஷிகா ஆனந்த் வந்து அந்த மூக்கு ஓட்டை அடைச்சிருச்சு அந்த விஷயத்தை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டா, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்ததாக யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட்டில் நம்ம ரித்விகா அவர்கள். எஸ் ரித்விகா வந்து சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க டார்ச் லைட்டில். என்னதான் ஹீரோயின் சப்ஜெக்ட் மூவியாக இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரித்விகாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் வந்து ரொம்பவே வந்து நிறைய ஒரு டெப்த்தான நிறைய அடிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கும், அவங்க மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு போவோம். அதனால ரித்விகா வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம யாரை பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, தட் கோலமாவு கோகிலா ஜாக்லின். ஐஎஸ் ஜாக்லினோட வாய்ஸ் எப்பவுமே நம்ம வந்து இந்த கலக்க போகுது யாரெல்லாம் கேட்டிருப்போம், உண்மையிலேயே ரொம்ப கட்டக்குரல் கோகிலா மாதிரியே இருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி தான் கட்டக்குரல் கோகிலா வந்து நிறைய காமெடி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கும். எப்பவுமே அவங்க பண்றது எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு பெண்மைக்குள்ள ஒரு ஆண்மை இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நல்ல நல்ல ஜோக்ஸ்லாம் இருக்கும்.
இந்த கோலமாவு கோகிலாவுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன் படம். அந்த படத்தில் வந்து அம்முன்ற ஒரு கேரக்டர், இந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மு கேரக்டரை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இவங்க தான் அந்த கடைசியாக நான் பேச போகிறேன். அந்த அம்முன்றவங்களை பற்றி அவ்வளோ ஒரு சூப்பராக நடிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நடிச்சிருப்பாங்க, பார்த்தாங்க நேரில் பார்த்தா பெரிய பொண்ணாக இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? ஏன்னா வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து அந்த ராட்சசன் அந்த வில்லன்ஸ் கிறிஸ்டோபர் காட்டுவார். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் யார் கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தாலும் நம்ம ஒரு மாதிரி பயந்தாங்கோலி மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏதாவது எடுத்து கொடுத்துட போகிறான்ப்பா அப்படின்ற மாதிரியே இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தில் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக சூப்பராக இருந்தது. பட் இந்த 10 படங்கள் சொல்லலை, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேறு ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் வருது, இவங்க வந்து இந்த படத்தில் வந்து சூப்பரான ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நெட்டி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் 2018 மேலே சப்போர்ட்டிங் கேரக்டர் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பேர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா போய் சொல்லி நான் பிரவீன். கேஎஸ் பாய். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.